காவல்துறை பூண்டியில் இன்று இரண்டாவது நாளாக ஒன்றிய பெருந்தலைவர் முன்னிலையில் பழையங்குடி ஊராட்சியில் இன்று இரண்டாவது நாளாக மரக்கன்று நடும் விழா துவங்கப்பட்டது. திருத்துறை பூண்டி அடுத்துள்ள பழையங்குடி ஊராட்சியில் இன்று ஒன்றிய பெருந்தலைவர் பாஸ்கர் அவர்கள் அறிவித்தலின்படி 32 ஊராட்சிகளில் 32,000 மரக்கன்றுகள் நடும் விழா தொடங்கப்பட்டது. இன்று இரண்டாவது நாள் என்பதால் பழையங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலம் சங்கர் அவர்களின் தலைமையில் இந்த இரண்டாவது நாள் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இதன் தொடக்கமாக பழையங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட எல்லைகளிலிருந்து துவங்கப்பட்ட இந்த மரம் நடும் விழா முதல் கட்டமாக தென்னங்கன்று பனை விதைகள் நடப்பட்டது. பின்பு பழையங்குடி உட்பட்ட பகுதிகள் முழுவதும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையில் அனைத்து வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வில் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன், திருத்துறைப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பழையங்குடி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகேசன், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சுரேந்திரர், ஊராட்சி செயலாளர் ராஜா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரம் நடும் விழாவினை